திமுகவின் தேர்தல் அறிக்கையில் செல்வி ஜெயலலிதாவின் மரணத்தில் இருக்கக்கூடிய மர்மம் குறித்து விசாரணை அப்படின்னு குறிப்பிட்டு பிரச்சாரத்திலையும் அதை மையப்படுத்தி திமுக தலைவர்கள் முன் வச்சு பேசுகிறாங்க. ஆறுமுகசாமி விசாரணை ஆணையம் அமைச்சிங்க, 10 முறை அதற்கான கால அவகாசம் நீட்டிச்சிருக்கிறீங்க, இன்னும் அதற்கு தீர்வு கிடைக்கலையே, என்ன காரணம்? அதாவது முதலில் நீங்கள் தேர்தல் அறிக்கை பற்றி சொன்னதால் ஒரே ஒரு கருத்தை மட்டும் சொல்லிவிடுகிறேன். அதாவது எதிர்க்கட்சித் தலைவர் திரு ஸ்டாலின் அவர்கள் நேற்றைக்கு சொல்லியிருக்கிறார், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்துடைய தேர்தல் அறிக்கை திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தேர்தல் அறிக்கையினுடைய ஜெராக்ஸ் காப்பி என்று சொல்லியிருக்கிறார். நெறியாளர் அவர்களே, தயவு செய்து நீங்கள் இரண்டு கட்சிகளினுடைய தேர்தல் அறிக்கைகளையும் நீங்கள் விவரமாக படித்திருப்பீர்கள். அதை படித்து பார்க்கிற போது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தேர்தல் அறிக்கையிலே சொல்லப்பட்டிருக்கிற, நாங்கள் செயல்படுத்தி கொண்டிருக்கிற, மத்திய அரசாங்கம் செயல்படுத்தி கொண்டிருக்கிற, நாங்கள் ஏற்கனவே நிறைவேற்றிய அந்த திட்டங்களைத்தான் அவர்கள் தேர்தல் அறிக்கையிலே தங்களுடைய அதாவது எதிர்காலத்திலே நாங்கள் செய்யப்போவதாக சொல்லியிருக்கிறார்கள். எனவே நாங்கள் காப்பியடிக்கவில்லை, அவர்கள்தான் எங்களுடைய திட்டங்களுடைய யாருக்கு வாக்களிக்கணும் அப்படின்னு முடிவு செஞ்சு அது களத்தில் எதிரொலிக்க போகுது. இப்ப இந்த கேள்விக்கான பதிலை உங்ககிட்ட நான் எதிர்பார்க்கிறேன் திரு செம்மலை. நிச்சயமாக அதை இதோடு நான் நிறுத்திக் கொள்ளுகிறேன். நீங்கள் சொன்னதை போல நெறியாளர் சரியாக சொன்னீர்கள். அதாவது தேர்தல் அறிக்கையிலே அவர்கள் குறிப்பிட்டு விட்டார்கள், அந்த தேர்தல் அறிக்கையிலே புரட்சித் தலைவி அம்மாவுடைய மரணத்தினுடைய மர்மத்தை நாங்கள் கொண்டு வருவோம், வெளிக்கொண்டு வருவோம், வெளிக்கொணர்வோம். அவர்கள் கமிஷன் அமைத்தார்கள், அந்த கமிஷன் இப்பொழுது செயல்படாத நிலையிலே இருக்கிறது என்று அவர் சொன்ன காரணத்தினாலே தான் நேற்றைக்கு மாண்புமிகு எங்களுடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் எடப்பாடியார் அவர்கள் அவருடைய சொந்த தொகுதியிலே பிரச்சாரத்தை துவக்கிய போது நானும் உடன் இருந்தேன். அவர் என்ன சொன்னார் என்று சொன்னால், அவர்கள் தேர்தல் அறிக்கையிலே சொன்னதோடு அல்லாமல் போகிற இடங்கள் எல்லாம் எங்கள் தொண்டர்களை குழப்புகிற வகையில் இதை சொல்லுகிற காரணத்தினாலே அவர் என்ன சொன்னார் என்று சொன்னால், அதாவது இந்த அவருடைய மரணத்திற்கு காரணம் மன உளைச்சல் காரணமாகத்தான் அந்த மரணம் ஏற்பட்டிருக்கும், அந்த நிலை ஏற்பட்டிருக்கும். திரு செம்மலை, முதலமைச்சர் அவர்கள் ஆற்றிய எதிர்வினை பற்றி நீங்க கூறுகிறீங்க, இது தேர்தல் அறிக்கையில இடம்பெறுவதற்கே அதிமுக அரசுதான் காரணம் அப்படின்னு சொன்னா அதையே வந்து சரின்னு சொல்லக்கூடாது. இப்ப நீங்க அமைத்த ஆறுமுகசாமி விசாரணை ஆணையம் இது 2017 செப்டம்பர்ல அமைக்கிறீங்க, 3 மாதங்கள்ல நீங்க இதற்கான தீர்வு கொடுக்கணும்னு சொல்லி 39 மாசம் 40 மாசம் ஆயிருச்சு, 10 முறை கால அவகாசம் நீட்டிச்சிட்டீங்க. இது வரைக்கும் அதுல தீர்வு காணலன்னா அப்ப திமுக தேர்தல் அறிக்கையில இடம்பெறாம தானே இடம்பெற்ற, அது என்ன தவறு? இடம்பெற்றதை பற்றி நாங்கள் குறை சொல்லவில்லை, இடம்பெற்றதுக்கு பதில் சொன்னார், அவ்வளவுதான். நான் ஒன்றை மட்டும் சொல்லுகிறேன். அதாவது அந்த கமிஷன் அமைப்பதை பொறுத்தவரையில், அதாவது மாண்புமிகு அம்மா அவர்களுடைய மறைவுக்கு பிறகு ஏதோ சில காரணங்களாலே 2 அணிகளாக பிரிந்தபோது, அது பிரிந்து மீண்டும் அது சேர்கிற போது, அதாவது 2017 செப்டம்பரிலே நாங்கள் இருவரும் சேர்கிற போது, 2 அணிகளும் சேர்கிற போது ஒரு நிபந்தனைகள் அதாவது சில நிபந்தனைகளில், அந்த நிபந்தனைகளில் இது ஒன்று, அந்த மரணத்தை பற்றி விசாரிக்க வேண்டும் என்று நாங்கள் சொன்னோம். அதிலே நாங்கள் மறுக்கவில்லை. அதிலே நான் இப்பொழுது என்ன சொல்லுகிறேன் என்று சொன்னால், அந்த நிபந்தனையை விதித்த நாங்களே அமைதியாக இருக்கிறோம். அதாவது ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் ஒரு சொன்னார், உங்களுக்கு மட்டும்தான் உரியவர் செல்வி ஜெயலலிதா, நாட்டோட முதலமைச்சருங்க, ஒரு தார்மீகம் வேண்டாமா? முதலமைச்சர் மரணம் குறித்து எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அதாவது தார்மீகம் வேண்டாமா? நிபந்தனை விதித்தவர்களே வெளியில அது சொல்ல வேண்டிய கடமை இருக்கிறது, அதை சொல்லல. அதாவது அந்த நிபந்தனை விதித்த நாங்களே அமைதியாக இருக்கிறோம், ஏன் இவர்களுக்கு அந்த அவசியம் ஏற்படுது என்பதைத்தான் நான் சொல்லுகிறேன். ஆறுமுகசாமி ஆணையம் இதுக்கு தீர்வு கண்டிருந்தா அவங்க இதை கையில் எடுக்க போறாங்க, அப்ப இதுக்கு அதிமுகவே ஒரு காரணம் தானே, வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்திருக்கீங்கல்ல? இல்ல, அதல்ல. அதாவது நிபந்தனை, அதாவது 2017 செப்டம்பரில் நிபந்தனை விதித்தவுடன் அக்டோபரில் வந்து கமிஷன் அமைச்சாங்க. கமிஷன் அமைத்து அந்த கமிஷனுடைய விசாரணை தொடர்ந்து இதுவரை 100 சாட்சியங்கள் விசாரிக்கப்பட்டிருக்கின்றன. அதற்கு பிறகு அந்த அம்மாவுக்கு வைத்திய மருத்துவ சிகிச்சை செய்த அந்த அப்பல்லோ டாக்டர்களை அழைக்கிற போதுதான்
அவர்கள் அப்பலோ மருத்துவமனை நிர்வாகம் ஹைகோர்ட்டிலே ஒரு வழக்கு போட்டது. அதாவது எங்கள் மீது குற்றம் சுமத்துவதை போல கொண்டு போகிறார்கள், எங்களுடைய சிகிச்சையிலே தவறு ஏற்பட்டிருப்பதை போல இவர்கள் கமிஷனிலே சில பேர் சாட்சியம் சொல்லுகிறார்கள். எனவே நாங்கள் எங்களுடைய அந்த மருத்துவ சிகிச்சை ஸ்டேட்மெண்டை நாங்கள் ஏற்கனவே ஒப்படைத்து விட்டோம். எங்களை விசாரிக்கிற போது எங்களுடைய மருத்துவ அந்த மருத்துவமனைக்கு அந்த எங்களுடைய நிர்வாகத்திற்கு ஒரு அவப்பெயர், எங்களுடைய புகழுக்கு ஒரு கலக்கம் ஏற்படும் என்று ஒரு உயர்நீதிமன்றத்திலே ஒரு வழக்கு போடுகிறார்கள். ஆனால் சென்னை உயர்நீதிமன்றத்திலே கமிஷன் தானே, கமிஷனுடைய அறிக்கை வந்தாலும் பாதிப்பில்லை, அதுக்கு அதிகாரம் இல்லை, அது அரசாங்கத்தான் நடவடிக்கை எடுக்க முடியும் என்று ஸ்டே கொடுக்கவில்லை. அந்த ஸ்டே கொடுக்காத காரணத்தாலே அப்பல்லோ நிர்வாகம் என்ன செய்ய சொன்னால் உச்ச நீதிமன்றத்திற்கு வழக்கு எடுத்து போனார்கள். உச்ச நீதிமன்றத்திலே அதற்கு நீட்டிக்கப்பட்டிருக்கு. 2017 இருந்து 9 முறை துணை முதலமைச்சர் உங்க கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம் அவர்களுக்கு சம்மன் அனுப்பப்பட்டிருக்கிறது. அவர்தான் அணிகள் இணைப்புல வந்து தர்ம யுத்தம் நடத்தியவர், ஆனாலும் ஆஜராகவில்லை. இவ்வளவு சிக்கல்கள் இதுக்குள்ள இருக்குன்னா அவங்க பேசதானே செய்வாங்க திரு செம்மலை? இல்ல, ஆஜராகவில்லை என்று சொன்னால் அதற்கு காரணம், அதாவது காரணம் கற்பிக்க கூடாது, உள்நோக்கு கற்பிக்க கூடாது. அவர் துணை முதலமைச்சர், சட்டசபை நடக்கிறது, பட்ஜெட் பிரசன்ட் செய்கிறார், பட்ஜெட்டிலே அவர் பதில் சொல்ல வேண்டிய நிலைமை இருக்கிறது. அதனால் ஒரு இரண்டு முறை அவர்கள் வாய்தா வாங்கியது உண்மைதான். ஆனால் அதற்கு பிறகு the proceedings has been stayed by the Supreme Court. உச்சநீதிமன்றம் தடை விதித்த பிறகு அந்த தடை நீக்கப்படாமல் இன்றைக்கு அந்த ஆணையம் செயல்படாமல் இருக்கிறது. அரசாங்கம் என்ன செய்கிறது என்று சொன்னால் அந்த ஆணையத்தை நீட்டிப்பு, கால நீட்டிப்பு கொடுத்து கொண்டிருக்கிறது. நாங்கள் அந்த ஆணையம் வேண்டாம், அதை நடத்தப்படாமல் செய்ய வேண்டும் என்று சொன்னால் நாங்கள் நீட்டிப்பு கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை, நீட்டிப்பு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. எனவே துணை முதல்வர்கள் போகாததற்கு காரணம் அவருடைய வேலை பொழிவின் காரணமாக. நாங்கள் அதை தவிர்க்க வேண்டும், சாட்சியம் சொல்லக்கூடாது என்பதல்ல, சாட்சியம் சொல்ல வேண்டும், அந்த ஆணையம் இயங்க வேண்டும், உண்மை வெளிக்கொணர வேண்டும் என்பது வழக்கு போட்டது அவர்கள்தான். பொய் வழக்கு போட்டது அவர்கள்தான். வழக்கு, அதாவது சென்னையிலே நடந்த வழக்கை கர்நாடகத்திற்கு மாற்றியவர்களும் அவர்கள்தான். அங்கே வந்து வழக்கு தீர்ப்பு சொல்லப்பட்ட உயர்நீதிமன்றத்திலே விடுதலை, குற்றம் இல்லை என்று விடுதலை செய்யப்பட்ட பிறகு உச்ச நீதிமன்றம் சென்றவர்களும் அவர்கள்தான். எனவே எங்களுக்கு உள்ள ஒரு சந்தேகம், இந்த வழக்கினுடைய தன்மையின் காரணமாக, மன உளைச்சலின் காரணமாக மாநில புரட்சி தலைவர் அம்மா அவர்களுக்கு இந்த மரணம் ஏற்பட்டிருக்குமோ என்ற அந்த ஒரு சந்தேகம் எங்களுக்கு இருக்கிறீங்க. பொய் வழக்கு, ஆமா, பொய் வழக்கு போட்டார்கள், வழக்கை கர்நாடகத்திற்கு மாற்றினார்கள், உச்ச உயர்நீதிமன்றம் தீர்ப்பு பேசலாம், அதை தீர்ப்பை எடுத்து சுப்ரீம் கோர்ட் போனார்கள். இது மன உளைச்சல் வர செய்வதற்கு காரணமாக அமைந்திருக்கிறது. சரி, திரு ரகு.